ஹலோ கைஸ், ஸோ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வாய்ஸ் ஆஃப் கேவி. நான் உங்கள் விஷால்குமார். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐகானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்ஸ்ல இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக் லைனாக இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி அந்த சப்ஜெக்ட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சப்ஜெக்ட்டோட இம்பார்ட்டன் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட்டோட கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா CS3491. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட்டில் டோட்டலாக வந்து 5 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 5 யூனிட்ஸ் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு யூனிட்டேஸாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் 100+ சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூரிஸ்டிக் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ், அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன், அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ த்ரீ டாபிக்ஸ் நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இன்னொரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அந்த 4 டாபிக் நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டாபிக்ஸ் நீ நல்லா டீட்டெயிலாக பார்த்தாலே பார்ட் பியில் ஒரு டாபிக் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட். யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைவியன் நெட்ஒர்க்ஸ், அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிஸ்டிக் ரீசனிங். ஸோ இது ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த ரெண்டு டாபிக் நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் இன்டர்ஃபரன்ஸ் இன் பைவியன் நெட்ஒர்க். ஸோ யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டாபிக்ஸ் நல்லா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் ஒரு டாபிக் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ எந்த ஒரு டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுலே 1 or 2 டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாப்பிக் அதில் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொடுத்துருக்க டாப்பிக்கை நல்லா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல கிரேட் ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் இருக்கு. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைவியன் லீனியர் ரிக்ரெஷன். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிஷன் ட்ரீ. ஸோ இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் மோட்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்ஜின் கிளாசிஃபையர். ஸோ இது நாலுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இந்த 4 டாப்பிக்கை நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஸ்டிங் ஸ்டாக்கிங் ஆர் பேக்கிங். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கே மீன்ஸ் ஆர் கேஎன்என். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசியன் மிக்சர் மாடல்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன். ஸோ இது மூணுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ ஃபோர்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 3 டாபிக்ஸை நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் பி நீங்கள் எந்தளவு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அதே அளவு வந்து பார்ட் ஏவும் படிச்சாகணும். எதனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏன் மட்டும் கிட்ட 20 மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த 20 மார்க்ஸ் நீங்கள் பிளாங்காக விட்டு வந்தீங்கன்னா 80 தான் எழுதுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா 2 மார்க்ஸும் பார்த்துட்டு போங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை, லாஸ்ட் மினிட்ல இப்போ தான் படிக்கிறீங்க, உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நாள் தான் படிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 இயர் கொஸ்டின் பேப்பரில் டோட்டலாக வந்து 62 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த 62 மார்க்ஸை நல்லா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 4 to 5 மார்க்ஸ் இருக்கும். உங்கள் எக்ஸாம்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரியாவது படிச்சுட்டு போங்க. ஸோ பிளாங்காக விட வராமல். ஸோ இல்லை நீங்கள் ஃபுல் 2 மார்க்ஸ் படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபுல்லாக 2 மார்க்ஸ் பார்த்துங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிளாங்காக 2 மார்க்ஸ் விடாமல் இருக்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் இருக்கு. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் நார்மலைசேஷன் ஆர் ரெகுலைசேஷன். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன் டீசன்ட் ஆப்டிமைசேஷன் ஆர் பிரிஸ்ட்ரான். அண்ட் லாஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காச்செஸ்டிக் கிரேட் டீசன்ட். ஸோ யூனிட் ஃபைவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டாப்பிக்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ எந்த ஒரு டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கிரேட் எடுக்க முடியும். ஸோ பாஸ் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கிரேட் ஈஸியாக உங்களை எடுக்க முடியும். ஸோ கொடுத்துருக்க இந்த 5 யூனிட்ஸில் எந்த ஒரு டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக் தேவைப்பட்ட கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் நிறைய சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் மறக்காமல் இது லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.